அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ்கே. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஃபிசிக்ஸ் ஃப்ரீ பாலிடெக்னிக் எக்ஸாம் நோட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் லெக்சர் டூ. லெக்சர் ஒன்று இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, லெக்சர் ஒன்னுடைய லிங்கை இந்த வீடியோக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி லெக்சர் ஒன்னை பாருங்கள். லெக்சர் ஒன்றில் நம்ம பேசிக்ஸ் பார்த்துருப்போம், எக்ஸாம் கொஸ்டின்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பார்த்துருப்போம், எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ லெக்சர் டூவில் அதே போல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செமிகண்டக்டரோட கொஞ்சம் பேசிக்ஸு, மொபிலிட்டினா என்ன, கண்டக்டர்னா என்ன, ஸோ இது பேஸ்டாக கொஸ்டின்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது, அப்படி கொஸ்டின்ஸ் கேட்ட நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் அப் டு எண்டு. ஸோ வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக லிசன் பண்ணாவே போதும், நெக்ஸ்ட் உங்களுக்கு அதை ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினாக மட்டும் இருக்காது, அது என்ன அப்படின்றத நான் பேக்ரவுண்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிஎஸ்கே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமிகண்டக்டரில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிலிக்கன் அண்ட் ஜெர்மனியத்துடைய செமிகண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் மொபிலிட்டினா என்ன, அது வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் வந்து மொபிலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குது, கண்டக்டிவிட்டினா என்ன, வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டிக்கு அண்ட் கண்டக்டிவிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி செமிகண்டக்டர் டயோடுன்ற ஒரு பாட்டை தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இது என்ன செமிகண்டக்டர் டயோடு அப்படின்னா, நீங்கள் லெக்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுடைய சிலபஸை 5 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு தான் நம்ம செமிகண்டக்டர் டயோடு பாட்டு. ஸோ அந்த செமிகண்டக்டர் டயோடு பாட்டை தான் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு, எதை பேஸ் பண்ணி சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ த மாஸ் ஆக்ஷன் லா, அதாவது என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல சொல்லியிருப்பேன், ஸோ வாட் இஸ் த இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர், வாட் இஸ் த எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பியூர் செமிகண்டக்டர் வந்து பியூர் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் வந்து இன்ட்ரென்சிக் சொல்லியிருப்போம். ஒரு பியூர் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் கூட நம்ம ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டிஸ், அதாவது பென்டாவலண்ட் ஆர் ட்ரைவலண்ட் இம்ப்யூரிட்டிஸை நம்ம டோப் பண்ணோம்னா அது எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் ஆகும் சொல்லியிருக்கோம். அது என் டைப் பி டைப் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஆட்டம், நம்ம டோனர் ஆட்டத்தை ஆர் பென்டாவலண்ட் ஆட்டமாக டோப் பண்ணோம் அப்படின்னா என் டைப் செமிகண்டக்டர் ஆகும். அக்செப்டர் ஆட்டம் ஆர் ட்ரைவலண்ட் ஆட்டமாக டோப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி டைப் செமிகண்டக்டராக கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணீங்க, லிசன் பண்ணீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பியூர் செமிகண்டக்டர் மெட்டீரியல் கூட நம்ம ஒரு பென்டாவலண்ட் ஆட்டமை நம்ம டோப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பியூர் செமிகண்டக்டிங் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஹோல்ஸோடைய எண்ணிக்கை குறையும், அதாவது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகும். எதனால அப்படின்னா, ஒரு பென்டாவலண்ட் ஒரு இம்ப்யூரிட்டியை நம்ம வந்து டோப் பண்ணும்போது ஒரு பியூர் மெட்டீரியல்லேருந்து ஒரு ஹோல் கான்சன்ட்ரேஷன் குறையும். ஒருவேளை நீங்கள் பென்டாவலண்ட்டை டோப் பண்ணிங்கன்னா, அதே இது ட்ரைவலண்ட்டை நீங்கள் டோப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. பட் மாஸ் ஆக்ஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டர் தெர்மல் கண்டிஷன்ஸில் த ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீ நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு அண்டர் தெர்மல் கண்டிஷன்ஸில் நம்ம அந்த ப்ராடக்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது ஒரு எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்ட், அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டோனர் அண்ட் அக்செப்டர் இம்ப்யூரிட்டி டோப்பிங். அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோனரோ ஒரு அக்செப்டர் இம்ப்யூரிட்டி நம்ம டோப் பண்ணாலும், நம்ம ப்ராடக்ட் ஆஃப் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஹோல் அண்டு எலக்ட்ரானுடைய கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே கான்ஸ்டன்ட் அப்படின்றத இந்த மாஸ் ஆக்ஷன் லா வந்து ஸ்டேட் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம டைரெக்டாக மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, என்பி ஈக்குவல் டு என்ஐ ஸ்கொயர் சொல்லுவோம். இதில் வந்து என் வந்து எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன், பி வந்து ஹோல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது ரெண்டே நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன், இது எப்போவுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மாஸ் ஆக்ஷன் லா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, த இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் என்ஐ இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். பட் இது வந்து அந்த டோப்பிங் இம்ப்யூரிட்டி அமௌண்ட் ஆஃப் டோனர் அண்ட் அக்செப்டர் இம்ப்யூரிட்டி டோப்பிங்கே டிபெண்ட் பண்ணி இருக்காது, பட் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல், அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நமக்கு தெரியும்
என் டைப்ல வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான், பட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல். அது அதுதான் இப்போ ஒரு என் டைப் செமிகண்டக்டர்ல இந்த மைனாரிட்டி கேரியரான இந்த ஹோல் கான்சென்ட்ரேஷனை நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, ஒரு டைரெக்டாக நம்ம கொஸ்டின் வந்து ஒரு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு என் டைப் மெட்டீரியலில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் அது ஹோல்ஸ், அதை எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நமக்கு டைரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிலேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தெரியும் இதுதான் ஹோல் கான்சன்ட்ரேஷனுடைய மைனாரிட்டி ஹோல் கான்சன்ட்ரேஷன், அதாவது என் டைப்பில் ஹோல் கான்சன்ட்ரேஷன் அதுதான் மைனாரிட்டி கான்சன்ட்ரேஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ஐ ஸ்கொயர், அதாவது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் டிவைடட் பை என்டி. என்டின்றது என்ன அப்படின்னா டோனார், டோனார் ஆட்டம் இருக்குல்ல, பென்டாவலண்ட் ஆட்டம், ஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ பிஎன் ஈக்குவல் டு என்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலராக ஒரு பி டைப் மெட்டீரியலில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னா அது எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது வந்து எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன். ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்பி, அதாவது எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இன் பி டைப் செமி கண்டக்டர் கேன் பி ஃபைண்ட் ஃப்ரம் தீஸ் ரிலேஷன்ஸ். ஸோ என்பி ஈக்குவல் டு என்ஐ ஸ்கொயர் டிவைட் பை என்ஏ. என்ஏன்றது அக்செப்டர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ அதுதான் கீழே கொடுத்துருப்பேன். வெரி என்பி என்ஏ பிஎன் என்பி ஆர் த டோனார் அக்செப்டர் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி இப்போ வந்து நம்ம கண்டக்டிவிட்டி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். கண்டக்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியலில் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இன்னும் ஒரு 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 பொட்டன்ஷியல் ஒரு எண்டிலேருந்து இன்னும் ரெண்டு இடத்துக்கு மூவ் ஆகுறத கண்டக்டிவிட்டி சொல்லியிருப்போம். ஸோ இந்த கண்டக்டிவிட்டி மொபிலிட்டி அண்டு எலக்ட்ரான் ஹோல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கான ரிலேஷன் தான் இது. டைரெக்டாக அந்த ரிலேஷனை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இதில் வந்து எய்தர் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தால இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் வில் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு இந்த ரிலேஷன் இதுதான் இந்த ரிலேஷன்ஸு. ஸோ இந்த ரிலேஷன்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனுடைய இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் வித் டெம்பரேச்சருடைய ரிலேஷன்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இது எக்ஸ்போனன்சியலாக டிகே ஆகுதா, டிகே ஆகுதா, ரைஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அல்லது இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் வந்து டெம்பரேச்சருக்கு என்ன ப்ரொபோஷனாலிட்டியில் இருக்குது அப்படின்றத கேட்கலாம். இது க்யூபாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம், டைரெக்டாக க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த ரிலேஷன் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் த டென்சிட்டி ஆஃப் ஹோல் எலக்ட்ரான் பேர்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ இதுவும் இந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் இன்க்ரீஸ் ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆர் டிக்ரீஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து, ஒன்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஜென்ரல் ஒரு செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதையும் நீங்கள் அபோச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்பிடன் எனர்ஜி கேப், இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலாக இருக்கட்டும் சரி, ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக இருக்கட்டும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேண்ட் கேப் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். பேண்ட் கேப் அப்படின்றது என்ன ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலன்சி பேண்டுக்கும் ஒரு கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய கேப்பை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேண்ட் கேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்பிடன் ரீஜன் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்பிடன் ரீஜன் எனர்ஜி கேப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ எப்படி அப்படி இருக்குன்னா, வித் டிக்ரீஸ்டு வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஒன்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த ஃபர்பிடன் ரீஜன் வந்து எனர்ஜி ரீஜன் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம், விச் டிக்ரீஸ்டு வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஸோ தட் ரிலேஷன் தே கிவன். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிலிக்கனுக்கு அட் டெம்பரேச்சர் 300 கெல்வின். ஏன்னா இந்த ரிலேஷன் எனர்ஜி ஃபைன் பண்ணுற ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சருக்கு அதனோட ஃபர்பிடன் எனர்ஜி ரீஜன் அதாவது பேண்டு கேப் வேரி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிலிக்கனுக்கு அட் 300 கெல்வினில் என்ன வேல்யூஸ் பேண்ட் கேப், இதே சிலிக்கனுக்கு அட் 0 டிகிரி கெல்வின்லையும் என்னன்றதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அட்டு 300 கெல்வினுக்கு என்ன எனர்ஜி அப்படின்றது 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சிமிலர் சிலிக்கன் மாதிரியே சிமிலர் ஜெர்மனியத்துக்கும் இருக்குது,
300 Kelvin க்கு நமக்கு 0.72 எலக்ட்ரான் வோல்ட். இங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுக்காக ஸ்பெசிபிக்கா சிலிக்கன் ஜெர்மானியத்தை நம்ம சொல்றோம் அப்படினா இட் இஸ் a பியூர் செமிகண்டக்டர் ரைட். இட் ஹேவ் நாவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட். சோ அதனால தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா பேசிக்ஸா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் க்வெஸ்சன் செட் பண்றவங்க வந்து இதெல்லாம் ஒரு பேசிக்ஸா வந்து தெரிஞ்சுக்க கூடிய விஷயமா அவங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயம். சோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து டிஆர்பி இந்த மாதிரி எல்லாம் 1 மார்க் க்வெஸ்சன்ல டைரக்டா கேட்பாங்க. பிஜி டிஆர்பி இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்லாம் வந்து டைரக்டா கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்கள். சோ நீங்க யூ சுட் நாட் பி கன்ஃபியூஸ். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சிலிக்கனுக்கு ஜெர்மனித்துக்கு உள்ள பேண்ட் கேப். கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும். சோ அப்படின்றப்ப நீங்க மாத்தி கொடுத்துட்டு வந்துருங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிலிக்கன்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மானியம்னா 0.72 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து த மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டியும் டிபெண்ட் பண்ணி வித் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி வேரியஸ் ஆகும். அது என்ன ஆர்டர் அப்படின்னா டி பவர் மைனஸ் எம். நல்லா கவனிச்சுங்க கண்டக்டிவிட்டி அண்டு இன்டென்சிட்டி கான்சன்ட்ரேஷன் அண்டு எனர்ஜி கேப் அண்டு மொபிலிட்டி இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸோ அது எந்த ப்ரொபோஷனாலிட்டியில் வேரி ஆகுன்றதை நீங்கள் செப்பரேட்டாக கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதிலிருந்து ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த டைப் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா த மொபிலிட்டி வேரிஸ் ஆஸ் டி பவர் மைனஸ் எம் ஓவர் ஏ டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் 100 to 400 கெல்வின். ஃபார் சிலிக்கனுக்கு இந்த எம்மோட வேல்யூ 2.5 ஃபார் எலக்ட்ரான் அண்டு 2.7 ஃபார் ஹோல். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த எம்மோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணால் எந்த ரேஷியோலிட்டிஸ் வேரின்றதை நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபார் ஜெர்மனியத்துக்கு எம்மோட வேல்யூ 1.6 ஃபார் எலக்ட்ரான் அண்டு 2.33 ஃபார் ஹோல்ஸ். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மொபிலிட்டி இந்த டெம்பரேச்சருக்கு என்ன ரேஷியோவில் சேஞ்ச் ஆகுன்றதை நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான் த டிஃப்யூஷன் ஹோல் கரண்ட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்த ஹோல் ஆர் எலக்ட்ரான்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. அன்இக்குவலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த டிஃப்யூஷன் ஹோல் கரண்ட்டு ஒரு ஹோல் வந்து ஒரு மெட்டீரியலில் கரண்ட்டு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் ஹோல் கரண்ட் டென்சிட்டி we can find is proportional to the concentration gradient. So in the dp by dx endradhu vera onnum illa and the hole udaya or material la presence a irukkudiya hole udaya inequality distribution and the gradient surface la irundhu depth ku enna gradient la irukku abindradha adha vandu dp by dx nu solluvom. So in the point edhu appadina the diffusion hole current density is proportional to the concentration gradient. So ungalku vandu direct ah vandu questions eppadi kekkalamna the diffusion hole current density கீழே ஆப்ஷன்ஸை நிறைய கொடுத்துக்கலாம். த இஸ் ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இஸ் ப்ரொபோஷனல் டு டிஃப்யூஷன் கான்சன்ட். ஸோ சம்திங் இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ரிமெம்பர் இந்த ரிலேஷனை ரிமோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சேம் சிமிலர் த டிஃப்யூஷன் எலக்ட்ரான் கரண்ட் டென்சிட்டியும் வி கேன் ஃபைண்ட் இட். ஸோ இங்கே வந்து ஹோல் கரண்ட் டென்சிட்டி எலக்ட்ரான் கரண்ட் டென்சிட்டி இதெல்லாம் வந்து கிரேடியன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சின்ஸ் போத் டிஃப்யூஷன் அண்ட் மொபிலிட்டி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக் ஃபினாமினா ஸோ இட் போத் ஆர் டிபெண்டன்ட் ரைட் நாட் இண்டிபெண்ட். ஸோ இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஐன்ஸ்டைன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த ஐன்ஸ்டைன் ரிலேஷன்ஷிப் யூ சுட் பி ரிமெம்பர் பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர் விடி இஸ் த வோல்ட் ஈக்குவலன்ட் டெம்பரேச்சர். ஓகே ஸோ டிபி பை மியூபி, டிபின்றது டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹோல் அண்ட் மியூபின்றது மொபிலிட்டி ஆஃப் ஹோல் அண்ட் டிஎன்ன்றது டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் மியூ என்னன்றது டிஃப்யூஷன் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு விடி. விடின்றது வோல்ட் ஈக்குவலன்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு நம்மளால் எவால்வேட் பண்ண முடியும். அப்படி எவால்வேட் பண்ணோம்னா தட் வில் ஈக்குவல் டு விடி. ஸோ தட் விடி ஈக்குவல் டு கேடி பை கியூ வேர் டி ஈக்குவல் டு டி டிவைடட் பை 1600. ஸோ இந்த வோல்ட் ஈக்குவலன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த பர்டிகுலர் என்ன டெம்பரேச்சரில் நமக்கு வீட்டியோட வேல்யூன்றதை நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் அட் ரூம் டெம்பரேச்சர் திஸ் வீடி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 26 மில்லி வோல்ட். திஸ் இஸ் டைரக்ட்லி தே வில் ஆஸ்க் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வே நோ தட் கே இஸ் த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் விச் ஹேவ் த வேல்யூஸ் 1.38 இன் 10⁻²³ ஜூல் பர் கெல்வின். ஸோ இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூஸ். தென் இன்னொன்று பெஸ்ட் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுடைய யூனிட்ஸ் தே வில் ஆஸ்க் வாட் இஸ் தட் யூ ஜூல்ஸ் பர் கெல்வின். ஸோ நெக்ஸ்ட் வந்து
இந்த தி மொபிலிட்டி டென்சிட்டி அட்டாமிக் நம்பர் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இது எல்லாமே ஒரு உங்களோட ஈஸியாக கம்பேரிசன் பண்ணி படிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மனியம் அண்ட் சிலிக்கன் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டேபிள் கலர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா ஜெர்மனியத்தையும் சிலிக்கனையும் கம்பேர் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் வேரியபிள் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே நம்ம டிக் பண்ணிட்டு போகலாம். அட்டாமிக் நம்பர் யூ நோ தட் இட் இஸ் 32, இட் இஸ் 14. அட்டாமிக் வெயிட் அண்ட் டென்சிட்டி, இதுக்கான டென்சிட்டி, அடுத்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இட் இஸ் ரிலேட்டிவ் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜெர்மனியத்துக்கு 16, ஃபார் சிலிக்கனுக்கு 12. ஆட்டம்ஸ் பெர் கியூபிக் சென்டிமீட்டரில் என்ன இருக்குது அப்படின்றது 4.4 × 10², இட் தட் இஸ் 5 ஃபார் சிலிக்கன், 5 × 10². எனர்ஜி கேப் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எனர்ஜி கேப் ஆர் ஃபார்பிடன் ரீஜன் கேப் அப்படின்றது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு ரிலேஷன் காமிச்சேன். ஸோ அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் அட் 0 கெல்வினில் என்ன எனர்ஜி கேப்பு அண்ட் ஃபார் 300 கெல்வினில் என்ன எனர்ஜி கேப்ன்றது இட் இஸ் ஃபைண்டபுள். ஸோ ஃபார் 0 கெல்வினில் 0.78 எலக்ட்ரான் வோல்ட், ஸோ அந்த எனர்ஜியோட வேல்யூஸ் யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டு, அதுதான் இதை கொடுத்துருக்குறோம். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் என்னன்றதை இங்கே இருக்கு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் ப்ராப்பர்ட்டி சேம் சிமிலர் தான், இன்டர்ன்சிக் கான்சன்ட்ரேஷன் அட்டு 30 கெல்வினில் என்ன வேல்யூஸ் அண்டு ஃபார் இன்டர்ன்சிக் ரெசிஸ்டிவிட்டி அட்டு 300 கெல்வினில் இதெல்லாம் என்ன வேல்யூ. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மொபிலிட்டி 3800, 1300. அதனால தான் இந்த பியூர் செமிகண்டக்டர்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய மொபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால தான் இதை வந்து ஆப்டோ எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய பிளேசஸில் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. லைட் எமிட்டிங் டயோட்ஸ் ஆகும், சோலார் செல்ஸ் ஆகும், ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் ஆகும், அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதனுடைய மொபிலிட்டிஸ் எலக்ட்ரான் மொபிலிட்டிஸும் ஹோல் மொபிலிட்டிஸும் ஹையாக இருக்கும் கம்பேர் டு மற்ற மெட்டீரியல். அதனால் இந்த மெட்டீரியல்ஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். மொபிலிட்டினா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த மொபிலிட்டின்றது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு இடையில இந்த சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஸ்பீடில் போகுதோ அதை தான் மொபிலிட்டின்னு சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. த மெசர்மெண்ட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கீ கொடுத்தா எவ்வளோ வேகமாக ஓடுங்களோ, ஒரு கீயை கொடுத்தா எவ்வளோ வேகமாக வந்து ஒரு பொருள் ஓடுதோ அதை மெசர் பண்ணுறது தான். இங்கே என்ன அப்படின்னா ரெண்டு பொட்டன்சியல் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஸ்பீடாக மூவ் ஆகுன்றதோ அதை மெசர் பண்ணுறது தான் எலக்ட்ரான் மொபிலிட்டி சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதனுடைய யூனிட் தெரியும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் செகண்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபார் ஜெர்மனியோட மொபிலிட்டி அண்ட் ஃபார் சிலிக்கன் ஹோல் மொபிலிட்டி 1800, திஸ் இஸ் 500. நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எலக்ட்ரான் டிஃப்யூஷனு ஹோல் டிஃப்யூஷன். ஸோ எலக்ட்ரான் டிஃப்யூஷனுக்கான ஃபார்முலாஸ், ஹோல் டிஃப்யூஷனுக்கான ஃபார்முலாஸ் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணோம்னா இதுதான் ஜெர்மனியத்துக்கு, இதுதான் சிலிக்கன்ஸ்க்கு. ஸோ இந்த டேபிள்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், இதை கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டான பேராமீட்டர்ஸ், ஸோ அதனால் இதெல்லாம் டைரெக்டாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெக்சர் வந்து இந்த வீடியோ இந்த டைட்டிலோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம செமிகண்டக்டர் டயோடுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் செமிகண்டக்டிங் டயோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோக்கான நோட்ஸை நான் PDF ஃபார்மெட்டில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வித்தவுட் லிசனிங் இந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் அந்த சிம்பிளாக ஒரு PDF-ஐ மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டீங்கன்னாவே அது என்ன ரீசன் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோ அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு கம்பேரிட்டிவாக வந்து அந்த க்வெஸ்சன் அந்த ஆன்சரை வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பெட்டர் டு வாட்ச் ஃபுல்லி தென் டவுன்லோட் அண்டு யூஸ் இட். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டிங் டயோடில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.